हेलो फ्रेंड्स वनकम वेलकम बैक टू अवर चैनल इन द चैनल इदा फर्स्ट टाइम பார்க்கறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற वीडियोस நோட்டிஃபை ஆகும் இப்போ நாம பார்க்க போறது இலைக்காளான் இல்ல சிப்பிக்காளான் அந்த ரெசிபி தான் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மலை ரொம்ப அதிகமாக பெய்யற நேரத்தில் இதெல்லாம் தோட்டத்தில் தானாக முளைச்சிருக்கும் இந்த இந்த காலம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த அந்த மஷ்ரூம் வந்து நீங்கள் தொடவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இது வந்து நம்ம கட் பண்ணவே தேவையில்லை கையில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்லிப் பண்ணி போட்டாவே அது வந்து கட் ஆயிடும் ரொம்ப சன்னமாக தான் இருக்கும் இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியிருக்கேன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் போடலாம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் போடுறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த காளானை வந்து நல்லா வாஷ் பண்ணி 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஸ்லிட் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமையே நல்லா தண்ணி விட்டுருக்கு நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணவே இல்லை இது பார்க்குறதுக்கு தான் சன்னமாக இருக்கும் பட் இந்த தண்டெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ நம்ம வந்து இது இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 1-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து குக் ஆக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு நல்லா இதுலேயே அதுலேயே வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து வதங்க விடலாம் தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்